ரெண்டு ராஜாக்கள் 5:26 சொல்லுகிறது, நாகமான் பெரிய பணக்காரன், ஏராளமான பொன்னு வெள்ளி மற்ற வஸ்திரம் எல்லாம் நிறைய கொண்டு வந்தான் தீர்க்கதரிசிக்கு காணிக்கை கொடுக்க. ஆனா எலிசாவை ஆண்ட வாங்க வேண்டாம்ட்டார், அனுப்பி விட்டார், போயிட்டான். எலிசாவுக்கு ஒரு உடன் ஊழியன் இருந்தான். அந்த உடன் ஊழியக்கார் பேர் கேயாசி. நியாயமா பார்த்திருந்தா இந்த கேயாசி தான் எப்படி எலிசா எலியாற்றிருந்து ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டானோ அது போல கேயாசி தான் ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்க வேண்டும். ஆனா அந்த கேயாசி அபிஷேகத்தின் பேரில் கண் வைப்பதற்கு பதிலாக பணத்தின் பேரில், நிலத்தின் பேரில், மாற்று வஸ்திரத்தின் பேரில் கண் வைத்தான். கத்தருடைய பணத்துல விளையாடாதீங்க. கத்தர் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாங்கன்னா உண்மையா செய்யுங்க. உனக்கு 100 ஆசீர்வாதத்தை தர வல்லவராயிருக்கிறார். கத்தருக்கு மகிமை உண்டாவதாக.